குன்னூரில் வரலாறு காணாத குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியின் நீர் ஆதாரமாக ரேலிகா அணை விளங்கி வருகிறது. சமீப காலமாக அப்பகுதியில் மழை இல்லாததால் ரேலிகா அணை வறண்டு அப்பகுதியில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீரை ஒரு குடம் நீரை 11 ரூபாய் விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு அப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நகராட்சி நிர்வாகம் சார்பில் போர்வெல் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மூன்றாவது குடிநீர் திட்டமான எமரால்டு திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் பஞ்சத்தை போக்கும் வகையில் எமரால்டு திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் நகரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் ஆகுது தண்ணி வந்து. இது வந்து 20 நாள் 30 நாள் இப்படி தண்ணி வர நேரத்தில் வந்து இப்போ குன்னூர் நகராட்சி மூலிமா வந்து போர்வெல் அமைச்சு வந்து தண்ணி கொடுக்குறதா இருக்கிறாங்க. ஆனால் இந்த போர்வெல் வந்து நீலகிரி மாவட்டத்துக்கு ஒரு இயற்கைக்கு எதிரான விஷயம். ஆனால் இப்படி போர்வெல் அமைச்சு தற்காலிக தீர்வு காண்றதுக்கு பதிலாக மூன்றாவது குடிநீர் திட்டமான எமரால்டு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு இந்த நிதியெல்லாம் ஒதுக்கி இந்த நிதி மூலிமா வந்து தண்ணி கொடுத்தா குன்னூர் நகர மக்களுக்கு வந்து சீக்கிரமாக தண்ணியும் கிடைக்கும்.